பொன்னார் மேனியனே புலி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே. ஹை சில்ட்ரன், பொன்னார் மேனியனே, பொன் போல் மேனி அப்படின்னா பகவான் இஸ் ஜஸ்ட் க்ளோயிங். இவ்வளோ அழகாக யார் பாடியிருக்கா? இன்னைக்கு அவரை பற்றி பார்க்கலாமா? அவரே சுவாமியை பித்தன்னு திட்டிருக்கார். பித்தன்னா, நான் க்ளூ சொல்லிகிட்டே வருவேனா நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? அவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர், சைவக்குறவர் நால்வரில் ஒருத்தர், பன்னீர் திருமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமான் மேலே பாடப்பட்ட பாடல்களோட தொகுப்பு கலெக்ஷன். அதில் 7 திருமுறை இவர் பாடினது திருப்பாட்டு அப்படின்னு சொல்லுவார். சுவாமியும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிரான் தோழன்னு இவரை சொல்லுவார், வன் தொண்டன்னு சொல்வார், என திட்டவும் செய்வார். இன்னொரு பெரிய க்ளூஸ் அல்லவா, 63 நாயன்மார்கள் பற்றி பாடப்பட்டது பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் பாடினது. அவர் பாடினது ஒரு பேஸ் பாட்டு வச்சுண்டு, திருத்தொண்ட தொகை. யார் பாடினது? சுந்தரமூர்த்தி நாயனார். இன்னைக்கு அவரை பற்றி பார்க்கலாம். சுந்தரர் முன் ஜென்மத்தில் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்படி தோன்றினார் தெரியுமா? சிவபெருமான் ஒரு நாளைக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி தன்னையே கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருந்தார். ரிஃப்ளெக்ஷனை பார்த்து சுந்தரா வா அப்படின்னா சுந்தரர் தோன்றினார். அவர் ஆலார சுந்தரர்னு சொல்லுவோம். அந்த பேர் எப்படி வந்தது? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சா, அப்போ இந்த பெருமாள் கூட குர்மாவதாரம் எடுத்து அந்த மந்திரமலை, மத்து போல இருக்க அந்த மந்திரமலையை தாங்கினார் இல்லையா? ஃபஸ்ட்டு அமிர்தமா வந்தது இல்லையே, விஷம்தான் வந்தது, ஆழகால விஷம். உடனே எல்லாரும் தவிச்சு போயிட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டு, பகவானே ப்ளீஸ் சேவ் அஸ் அப்படின்னு. சிவபெருமான் சுந்தரரை அனுப்பிச்சு அந்த விஷத்தை எடுத்துட்டு வா அப்படின்னார். சுந்தரர் போய் அந்த விஷத்தை அப்படியே சுருட்டி எடுத்துன்னு வந்து பகவான்கிட்ட கொடுத்தார். அதனால்தான் அவரை ஆளால சுந்தரர்னு சொல்கிறோம். பகவானுக்கு எப்பவுமே பக்தர்கள்னா பிடிக்கும். இந்த நாயன்மார்கள் பற்றிலாம் கேட்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அழகான தமிழில் பாட்டு பாடி பக்தியை வளர்க்கணும்னு ஆசை. ஒரு திருவிளையாடல் பண்ணார். யார் அதுக்கு ரைட் பர்சன்? சுந்தரர் தான் அப்படின்னு அவரை பூமியில் பிறக்க வச்சார். சுந்தரர் திருநாவலூருங்கிற க்ஷேத்திரத்தில் சடையனார் இசைஞானியாருக்கு பிறந்தார். திருநாவலூர் க்ஷேத்திரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது, விழுப்புரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. குழந்தைக்கு நம்பியாரூரான்னு பேர் வச்சார். ஆனால் பகவான் சுந்தரர்னு கூப்பிட்டாத்தான சுந்தரருங்கிற பேர் தான் நிலச்சி நின்றது. நோ வண்டர் த சைல்டு வாஸ் வெரி பிரைட். அந்த ஊர் ராஜா இந்த குழந்தைய பார்த்து ஆசைப்பட்டு வளர்த்தார். சிவாச்சாரியர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர். கொஞ்சம் பெரியவரானவன கல்யாணம் பண்ணுற வயசு வந்தது. சுந்தரருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணான். அந்த காலத்தில் கல்யாணம்னா ஒரு ஊரில் கல்யாணம், ஊரே திரண்டு வரும். அப்படி திருவிழா கோலமாக இருந்தது சுந்தரருக்கு கல்யாணம். அவரும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம சுந்தரர் கைலாயத்துலேருந்து பூமியில் பிறக்கும்போது பகவான் கிட்ட சொன்னார், பகவானே நான் வழி மாறி போகும்போது நீங்கள் தான் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு. இந்த சைவ குருவர் நால்வரையே பகவான் எப்படி திரும்ப ஆட்கொண்டார்? ஞான சம்பந்தர் பெருமான பாலை கொடுத்து, நாவுக்கரசர் பெருமான சூளை நோய் கொடுத்து, மாணிக்க வாசகர் பெருமான காலை கொடுத்து, திருவடி தீட்சையை கொடுத்து, சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை கொடுத்து, அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய தாத்தா, குடுகுடு தாத்தா, தலையெல்லாம் ஒரு வெள்ளையாக இருந்தது முடி, கையில் ஒரு ஓலையை வச்சுட்டு வராரு, எடுத்துட்டு வராரு. பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாரு. ஓலையை எடுத்துன்னு அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டு, கல்யாணமா? ஸ்டாப் த மேரேஜ்னார். எல்லாருக்கும் என்னடா அது, யாரோ ஒரு பெரியவர் வராரு, கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறாரு அப்படின்னு. சுந்தரருக்கு ரொம்ப டென்ஷனாக எடுத்து கோபம் வந்து கொடுத்து, என்ன சொல்கிறீங்க நீங்கள், பித்தனோ பைத்தியம்மா, கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்களே என்ன? இல்லை, உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்குது. தாத்தா வழி வந்தவா எல்லாரா, நீயும் உன்னோட குடும்பத்தாரும் என்னோட அடிமை.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையால இருக்க முடியாது. கொண்டாங்க அந்த ஓலையை பார்க்குறேன். வாங்கி பார்த்து படித்து பார்த்து டக்குன்னு கிழிச்சு போட்டாரு. கோபம் வந்து மூளை கெட்டு போயிடும் இல்லையா. உடனே அந்த பெரியவர், இதுலேருந்து என்ன தெரியறது, ஹி இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹைட் த ஃபேக்ட். எங்கள் ஊருக்கு வாங்க, இது ஜஸ்ட் காப்பி ஆஃப் த மெயின் ப்ரூஃப். வாங்கன்னு எல்லாரையும் ஐஷின்னு அவரோட ஊருக்கு போனார். எந்த ஊர்? திருவெண்ணை நல்லூர். அது எங்க இருக்கு? விழுப்புரத்துலேருந்து அரௌண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் திருக்கோவிலூர் போற வழிக்கு வரும். திருவெண்ணை நல்லூருக்கு எல்லாரும் போனா, சுந்தரரும் ஃபாலோ பண்ணின்னு போனாம். அங்கே வழக்காடு மன்றம், அதாவது கோர்ட்டு மாதிரி, அங்கே எல்லாரும் இருந்து அப்போ அவர் அந்த ஒரிஜினல் ஓலையை காமிச்சார். அங்கே இருக்கிற பெரியவாலாம் இவாளோட தா அவரோட நம்பியாரோட தாத்தா எழுதின பழைய மேனஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கம்பேர் பண்ணி, ஆமாம் ஆமாம்ப்பா, உங்கள் தாத்தா இப்படி தான் எழுதியிருக்கார், அவர் குடும்பத்தில் வந்தவா எல்லாருமே இந்த பெரியவருக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கார். அந்த காலத்தில் பாவம் புண்ணியத்துக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறவா இந்த காலத்தில், இப்போ சொல்கிறதே யாரும் கேட்கறதில்ல. தாத்தா சொல்கிறத கேட்டு ஆமாம் அப்படின்னு சுந்தரரும், எஸ் ஐ வில் டூ வாட் எவர் யூ சே அப்படின்ற, சரி வா என் பின்னாடி அப்படின்னு திருவெண்ணை நல்லூர் கோவில் கிட்ட போறார். கோவிலுக்குள்ள அந்த பெரியவர் போறார். கோவில் வாசல்ல அங்க போட்டு பாதரக்ஷை ஸ்லிப்பர்ஸ் கட்டி வச்சுட்டு உள்ள போறார். உள்ள போய் அப்படியே மறைஞ்சு போயிடுறார். பின்னாடியே போன சுந்தரர் பார்த்துட்டு, ஆஹா, மகவான் தான் வந்திருக்காருன்னு. அப்ப சிவபெருமான், சுந்தரா பாடு அப்படின்னார். நான் என்ன பாடுறது, நீ தான் என்ன பித்தன்னு சொல்லியே, அந்த பேர் வச்சு பாடு. அப்படி பிறந்தது தான் பித்தா பெரை சூடி பெருமானே அருளாளா. அப்போலேருந்து நோ லுக்கிங் பேக் அவர் வந்து எல்லா சிவாலயத்துக்கும் போய் பாடிட்டே இருந்தார். ரொம்ப அழகாக பாடுவார். ஆக்சுவலி இவரோட பாட்டுகள் ரொம்ப சிறப்பாக சொல்வா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாளங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராகம் பண் சொல்லுவாள், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா இவரோட பாட்டு. இவர் அப்படியே எல்லா கோவிலும் பாடிண்டே வந்தார். வந்துட்டு வரக்கும்போது சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்தில் சபாபதி நடராஜர் அந்த பெருமானையும் பாடினார். அப்போ இவருக்கு திருவாரூருக்கு வாப்பான்னு பகவான் சொன்னார். சரின்னு திருவாரூர் போனார். போகிற வழியிலே மாயரம், திருவெண்காடு, அம்பை மாகாளம் இதெல்லாம் அந்த ஒவ்வொரு கோவிலும் சுவாமியை பாடிண்டே போனார் திருவாரூர். திருவாரூர் போகும்போது அங்கே இருக்கிறவா கிட்ட பகவான் என்ன தெரியுமா சொன்னார், என்னோட பக்தன் வரான், அவனை பூர்ணக்கமும் மரியாதையோடு எல்லாரும் வரவேற்கணும்னு. அதே மாதிரி எல்லாரும் சுந்தரரை அப்படியே வரவேற்கும். அங்கே திருவாரூரில் கோவில் ரொம்ப பெருசு, வீதி ரொம்ப பெருசு, தேர் பெரிய தேர் ரொம்ப அழகாக இருக்கும், பெரிய குளமும், தியாகராஜர், வன்னீகநாதர், கமலாம்பா. அங்கே இவர் வந்து சுவாமி கிட்ட பாடின உடனே சுவாமி என்ன சொன்னார்னா, ஐ ஹவ் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். சுவாமி வந்து நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு அப்படிப்பட்ட மரியாதை தன்னோட பக்தனுக்கு கொடுக்குறார். நம்ம சுந்தரர் திருவாரூர்லே தங்குறார், அங்கேயே பக்தி பண்ணுறார். அங்கே பறவை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அவருக்கு திருமணம் ஆறுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பக்தி சிவபக்தர்களுக்கு அடியார்களுக்கு தொண்டு பண்ணின்னு இருக்கான். இவாளுக்கு உணவுக்கு வழி பக்கத்தில் குண்டலூர் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார், அவர் தானியங்களை அமைச்சுருந்தார். ஒரு வருஷம் மழை பொய்த்தது, பஞ்சம், அவரால் தானியம் அனுப்ப முடியல. சுந்தரர் என்ன விஷயம்னு போய் பார்த்தா தெரிஞ்சது. உடனே சிவபெருமானை வேண்டின்றாரா, நெல் அப்படி மழையாக கொட்டிது, பெரிய மலை அளவுக்கு நெல் வந்து குவிஞ்சுடுத்து. அப்போவும் நம்ம சுந்தரர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, பகவானே இந்த ஊரில் இருந்தால் திருவாரூருக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன், நீங்களே அதை இங்கே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்றார். பக்தனுக்கோசரம் பகவான் ராத்திரியோட ராத்திரியாக பூதகணங்களை விட்டு அந்த நெல்லெல்லாம் திருவார் வீதியில் அப்படியே அள்ளி போட்டாச்சு. ஊர் முழுக்க நெல் தான். பறவை நாச்சியார் பார்த்தா இவ்வளோ நெல் என்ன பண்ணுறது, உடனே டிக்ளேர் பண்ணிட்டா, அவாவா வீட்டு வாசல்ல நெல் இருக்கிறத அவாவே எடுத்துருங்க. திருவாரூர்ல இருக்கும்போது அங்க தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அங்க அடியார்கள்லாம் வந்து சுவாமியை பாடுவா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு நாளைக்கு சுந்தர சுவாமியை பார்க்க போகும்போது அந்த மண்டபம் வழியாக போனாரா, ஸோ உள்ள பெரிய வல்லதோ பண்ணிட்டு இருக்கா, நாம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே அப்படியே போய் சுவாமியை பார்க்க போயிட்டார்.
ஆனால் அந்த மண்டபத்து வாசலில் விரல் மெண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தான். அவர் வந்து பக்தர்களுக்கு அடியார்களுக்கு எப்பவுமே மரியாதை செலுத்தின்னு இருப்பார். அவர் பார்த்தார், யாருடா அதே இந்த சின்ன பையன் மாதிரி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அடியார்களை பார்க்காம நேராக சுவாமியை பார்க்க போயிட்டார். பக்கத்தில் இருந்த சொல்கிறார், அவர் தான் சுந்தரர், பகவானோட ஃப்ரெண்டு. அப்படியா, எனக்கு ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னுட்டார். உள்ளே போன சுந்தரரை பகவான், என்னப்பா இது, அடியார்களுக்கு மரியாதை செலுத்தாமல் வந்துட்ட, பாரு விரல் மிண்டர் கோச்சுன்ட்டார். அடியார்கள் தானே எனக்கு முக்கியம், நீ ஒன்று பண்ணு, அடியார்களை பற்றி பாடு. நான் என்ன பாடுறது, இப்போவும் அடி எடுத்து கொடுத்தார். தில்லை வாழ் அந்தனருக்கு அடியாருக்கு அடியேன், அப்படி பிறந்தது தான் திருத்தொண்ட துகை. எல்லாரை பற்றியும் பாடின, 60 நாயன்மார்களை பற்றியும். அப்புறம் பின்னாடி சேக்கிழார் பெருமான் இவரையும் இவரோட அப்பா அம்மாவையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக பாடினார். சுவாமி மேலே ரொம்ப ஆசை, உற்சவங்கள்லாம் நடத்துவார். ஒரு தடவை பங்குனி மாதம் உற்சவத்துக்கு பொருள் இல்லை, பத்தலை, சுவாமி தான் கேட்பார். இவ அப்பப்போ சுவாமி கேட்டு கேட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பார், எல்லா விசேஷமும் பண்ணிட்டுருப்பார். பக்கத்துலேயே திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் அந்த கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போனார், அங்கே போய் பகவானே பங்குனி உற்சவம் நடத்தணுமே திருவாரூரில், என்ன பண்ணுறது, சரி நீயே பார்த்துக்கோ. அது கூட ராத்திரி ஆகிடுது. அங்கே செங்கல்லாம் இருந்தது, செங்கல் அப்படியே எடுத்து வச்சுட்டு தலைக்கு தலகாணி மாதிரி கொஞ்சம் உயரமாக வச்சுட்டு மேலே துண்டு விரித்து படுத்துட்டார். நிம்மதியாக சாமி கிட்ட சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பாருன்னு. காத்தால் எழுந்து பார்த்தா அந்த செங்கல்லாம் தங்க கட்டியாக எடுத்து தங்க செங்கல்லாம் மாறி எடுத்து, அப்புறம் என்ன உற்சவத்துக்கு என்ன குறை, எடுத்து சிறப்பாக உற்சவம் கொண்டாடி. இவர் ஒரு தடவை விருதாச்சலம் போகிறார், திருமுதுகுன்றம் தான் க்ஷேத்ராடனம். இவர் சிவன் கோயில் போய் பாடிண்டே இருப்பார் இல்லையா. நம்ம பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லுவோம், 276 பிளேசஸ். இதில் இவர் கிட்டத்தட்ட 84 சிவாலயங்களில் இவர் பாட்டு பாடியிருக்கார். அங்கே விருதாச்சலம் போனவுடனே விருதகிரீஸ்வரர் சுவாமி போயிறாங்க, சுவாமி மேலே பாடினார். இவர் வந்து சிவத்தொண்டுக்கு பகவான் பொற்காசுகள் கொடுத்தார். அந்த பொற்காசுகளை எடுத்துகிட்டு எப்படி திருவாரூர் வர்றதுன்னு ஒரே யோஜனை. ஏன்னா இவர் இன்னும் வேறு கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார். திருவாரூருக்கு வரத்துக்குள்ளே யாராவது வழிப்பறி பண்ணிட்டான், என்ன பண்ணுறது, பகவானே இது எனக்கு திருவாரூருக்கு வேணும்னா. பக்கத்துலேயே மணிமுத்தாறு, ஒரு மூட்டை கட்டி அந்த பொற்காசுகளை மணிமுத்தாறுல போட்டுடு, திருவாரூரில் குளத்தில் கமலாலயத்தில் எடுத்துக்கோன்றார். அதே மாதிரி ஒரு மூட்டை கட்டி பொற்காசுகளை ஆற்றுல போட்டுட்டார். இவர் திருப்பி பாக்கி கோவில்லாம் போயிட்டு திருப்பி திருவாரூர் வந்து இந்த கமலாலயம், அந்த கமலாலயம் பெரிய குளம், அங்கே சுவாமி கோவில் முன்னாடி இருக்கும், அந்த குளத்துலேயும் எடுத்துட்டார். பகவான் நினச்சா என்ன தான் நடக்காது, இவரோட நம்பிக்கை பகவான் அதை பூர்த்தி பண்ணார். சுந்தரமூர்த்தி நாயனார் காளஹஸ்தி வரார், அப்புறம் திருவத்தியூர் வரார். திருவத்தியூரில் சங்கிலி நாச்சியாரோட அவருக்கு கல்யாணம் மாறுது. இன்ஃபேக்ட் சிவபெருமான் தான் அந்த கல்யாணத்துக்கு தூது போனார். சங்கிலி நாச்சியார் என்ன கண்டிஷன் போட்டான்னா, திருவத்தியூரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. அது அக்ரி பண்ணியிருந்தால் இவர் கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் கொஞ்சம் நாளாச்சு, பங்குனி மாதம் உற்சவம் திருவாரூரில் நடக்குமே, அதை போய் சுவாமியை பார்க்கணுமேனு ஒரே ஆசை. இவர் அங்கேன்னு கிளம்பிட்டார். திருவத்தியூர் எல்லையை தாண்டினாரோ இல்லையோ கண்டுபிடித்து, பகவானோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தண்டனை தான், உருகி உருகி பாடினார். பகவான் திருவன் பாக்கத்தில் வரும்போது, இந்தா போனா போகிறதுன்னு ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்தார். செங்கோல் இல்லை, வாக்கிங் ஸ்டிக்கு வச்சு நடக்கிறதுக்கு. அப்புறம் வந்து சுவாமியை வேண்டி வேண்டி பாடினார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் லெஃப்ட் கண், இடது கண் கொடுத்தார். சாதாரணமாக சுவாமிக்கு அர்த்தநாரீஸ்வராக இருக்கும் போது அம்பாள் இடது பக்கம் இல்லையா, ஸோ என்னோட பாட்டு நான் இடது கண் கொடுக்குறேன்னு கொடுத்துறார். வலது கண் வரல. இவர் ஒவ்வொரு கோவிலாக சுவாமியை உருகி உருகி பாடிட்டே வரார். அப்புறம் திருவாவாடுதுறையில் பகவான் வந்து ஓகே எஸ் யூ வில் கெட் அப்படிங்கிறார். அப்புறம் திருப்பி வன்மீகிநாதர் அவருக்கு கண்ணு கொடுக்குறார். சுவாமியை அழகாக பார்க்க முடியுது, சுவாமியை பாட முடியுது. அப்புறம் இவருக்கு சேரமான் பெருமானோட நட்பு ஏற்படுறது. ரெண்டு பேரும் சேர்ந்து பக்தி பண்ணுறா, நிறையா கோவில்களுக்கு போகிறான். சேரமான் பெருமான் இவருக்கு ஒரு தடவை நிறையா பொருள், பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பிச்சி விடுறார். சேரநாடுனா கோயம்புத்தூர் கேரளா அந்த சைடு இல்லையா, அங்கேயும் அவர் வரும்போது திருமுருகன் பூண்டி அது கிட்ட வரார். திருமுருகன் பூண்டிங்கிறது இட் இஸ் அபவுட் திருப்பூர் அவினாசி ரோடில் நடுவில் இருக்கு, 5 கிலோமீட்டர் ஃப்ரம் அவினாசி. அங்கே அதுக்கிட்ட வரும்போது
இவர் பாடி கேட்கணும்னு சுவாமிக்கு ஆசை. அதனால் கையில் இருந்த இதெல்லாம் பொற்காசுகள் பொருள் எல்லாத்தையும் வந்து திருடு போக வச்சுடுறாரு. எடுத்து திருமுருகன் பூண்டியில் உள்ள பைரவ சன்னதி கடையில் பள்ளத்தில் ஒழிச்சு வச்சுருக்கா. இவர் பாடுறார், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா, பாரு யாரோ எங்கிட்ட எல்லாத்தையும் வந்து காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டா, நான் வந்து உனக்கோசம் தானே, உன்னோட அடியார்களுக்கோசம் தானே செலவு பண்ணுறேன், இப்படி இருக்கலாமான்னு சுவாமி பாடுறாரு. இப்போ சுவாமி வந்து இவருக்கு அந்த பொருள்லாம், நீ பாடுறது கேட்கணும் தான்ப்பா ஆசை அப்படின்னு அந்த பொருள்லாம் நீட்டை கொடுக்குறாரு. அப்புறம் அங்கேருந்து அவர் அவிநாசி வர்றார். அவிநாசி அதுவும் பழைய கோவில். அங்கே வீதியில் வரும்போது பார்த்தா ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருந்தான், ஜஸ்ட் ஆப்போசிட்டே இன்னொரு வீட்டில் ரொம்ப சோகமாக இருந்தான். இந்த சந்தோஷமாக இருந்த வீட்டில் என்னென்னா பூனல் கல்யாணம் நடக்க போகுது, உபநயனம் நடக்க போகிறது ஒரு குழந்தைக்கு, அதனால் எல்லாம் சந்தோஷமாக இருந்தேன். அந்த நேர் எதிர் வீட்டில் என்னென்னா அதே வயசில் அவளுக்கும் ஒரு பையன் இருந்தான். விளையாடின்னு இருக்கும்போது அங்கே குளத்துக்கிட்ட குளத்தில் விளையாடின்னு இருக்கும்போது ஒரு முதலே அந்த குழந்தையை விழுங்கிடுத்து, ஓ நம்ம பையனும் இருந்திருந்தா நாமளும் உபநயனம் கொண்டாடி எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கலாமே, குழந்தை இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இது கேள்விப்பட்ட உடனே உடனே நேராக அந்த குளத்துக்கு போனார். பகவானை உருகி பாடினார். முதலைக்கிட்டேருந்து பையன் மீண்டு வந்து கொடுத்து அது கொஞ்சம் நாள் ஆச்சு, ஆனால் அத்தனை நாள் அந்த குழந்தை எப்படி வளர்ந்துருக்குமோ அதே மாதிரி வந்தது, பகவானோட அருள். இப்போ நீங்கள் அவிநாசி போனாலும் இந்த அந்த அவர் பாடின பாட்டு அந்த பதிகத்தை பார்க்கலாம், அங்கே அதை எழுதி வச்சிருக்கா. ப்ளஸ் முதல்ல வாயிலேன்னு குழந்தை வர மாதிரி அங்கே சிற்பமும் இருக்குது, கோவில் வாசலே இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் இவர் எல்லா ஆஸ் யூஷுவல் க்ஷேத்ராடலம் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். திருவஞ்சிக்குளம் போனார். அங்கே போய் சுவாமி பாடினார், பகவானே எனக்கு போதுமே, இந்த பூலோக வாழ்க்கை போதுமே, உன்னை வந்து அடையணும் எனக்கு போதுமே அப்படின்னு நினச்சிருந்தார். சுவாமியை பாடினார். சுவாமி இவரை கைலாயத்துக்கு ஐஷன் போகிறதுக்கு வெள்ளை யானையை அமைச்சார். யானை மேலே ஏறி உட்காந்துண்டு கைலாயத்துக்கு போனார். இவரை பின்னாடி சேரமான் பெருமானும் கைலாயத்துக்கு போனார். இன்றைக்கி எப்பேற்பட்ட பக்தரை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா, சுவாமியோட ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் சுவாமி வந்து தான் அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். தம்பிரான் தோழன் அப்படின்னு பேர். ரொம்ப அழகாக பாடிக்கார் டிஃபரண்ட் ராகன் தாளத்தில். சுவாமி ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம கலாச்சாரத்தில் நம்ம மதத்தில் தான் பகவானை எப்படி வேணால் நினச்சிக்கலாம், பகவானை தள்ளி நின்று பார்க்கறதில்ல, மனசோடு பார்க்கறது. அம்மாவோ அப்பாவோ அக்காவோ நண்பனாவோ தம்பியாவோ எப்படி வேணால் பார்க்கலாம், மனசில் பகவான், நம்மளோடு இருக்கிறவர் பகவான். அந்த பக்தியை சொல்லிக் கொடுக்கறது தான் நம்மளோட கலாச்சாரம் இல்லையா. ஓகே, நவ் இட் இஸ் க்வெஸ்சன் டைம். சைவ குறவர் நால்வர் சொல்லுவோம் இல்லையா, அந்த நால்வர் யாரு, அவ நாலு பேரையும் பகவான் எப்படி ஆட்கொண்டார். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது பன்னிரு திருமுறையில் எத்தனாவது திருமுறை, அதுக்கு பேர் என்ன. அப்புறம் சேரமான்னு பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டை ஆண்ட நாலு சிறப்பான ராஜாக்கள், நாலு வம்சம், சேர சோழ, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். நாயன்மார்கள் 63 பேர் இல்லையா, 63 நாயன்மார்கள் பேரை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி சொல்லவா, இவரை பாடின திருத்தொண்ட தொகை. அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணாலே உங்களுக்கு எல்லா நாயன்மார்களோட பேரும் தெரிஞ்சிருக்கும். வில் யூ டூ இட் சில்ட்ரன்? ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சீ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். ஹரி ஓம். Yeah.